ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेतांत स्वामी दिनामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे जो विशेष शून्यवादी पाशाति देशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் கலிபுருஷர் பெற்ற தண்டனையும் பரிசும். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 39 மற்றும் 40. புனர்ச்சயா சமானாய ஜாத ரூபம் மதா பிரபு ததோ அன்றுதம் மதம் காமம் ராஜோ வைரம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். கலிபுருஷர் இன்னொரு இடத்தை வேண்டியதால் பகவான் என்ன செஞ்சாங்க, பரிசித் மாறாஜ் பரிசித் என்ன பண்ணாங்க, கலிபுருஷர் இன்னொரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவருக்கு அனுமதி அளித்தார். ஏனென்றால் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய் குடிப்பழக்கம் காமம் வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவையும் இருக்கும். அமுனி பஞ்ச ஸ்நானானி அர்த்தர்ம பிரபவ கலிகி ஔத்தரேயேன தத்தானி யவசத்தன்னிதோ கிருத். இவ்வாறாக உத்தரையின் மகனான பரிசித் மகாராஜாவின் உத்தரவுப்படி கலிபுருஷன் அந்த அனை ஐந்து இடங்களிலும் வாழ அனுமதிக்கப்பட்டார். அப்போ தாப்பரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும். இப்ப கலியுகம் தொடங்கணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டார். சரி, கலியுகம் தொடங்குது, எப்படி கலியுடைய வேலை என்ன? கலிபுருஷன் அதர்மத்தினுடைய நண்பன், அதர்ம பந்துகு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல படிச்சோம், கலிபுருஷன் யாரு, அதர்மத்தினுடைய நண்பன். அப்ப அவன் எப்படியாவது நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பார்த்தா பரிச்சித்த மாதிரி ராஜா விட மாட்டேங்க. பரிச்சித்த மாதிரி நேர்மையான மன்னர் இருந்ததுனால கலிபுருஷனால ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியல. அது மட்டும் இல்ல, இந்த கலிபுருஷன் தர்ம தேவதை, எருதின் வடிவில் இருந்த தர்ம தேவதையும் பசுவனுடைய வடிவில் இருந்த பூமி தரணியும் துன்பப்படுத்தினார். அப்படி அவர் துன்பப்படுத்தினதுனால பரிசித் மகாராஜ் கோபம் வந்து கலிபுருஷனை தண்டிக்க போறார். அந்த எருது ஒரு காலில் நிக்குது, பசு அழுதுகிட்டே இருக்கு. அதனால கோபம் வந்து பரிசித் மகாராஜ் என்ன பண்ணாங்க, அந்த கலிபுருஷனை கொல்லாம விடக்கூடாது, அவனை வந்து கொல்லாம விடக்கூடாது. இப்ப பரிசித் மகாராஜ தன்னுடைய வில்லு அம்பு கையில் ஏந்திக்கிட்டு வராங்க, கலிபுருஷனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு பரிசித் மகாராஜ எதுக்குற அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. அதனால என்ன பண்ணிடலாம், பேசாம சரணாகதி பண்ணி. அதனால கலிபுருஷன் என்ன பண்ணாங்க, பரிசித் மகாராஜ சரணாகதி, ஐயா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நானும் உங்க பிரஜைதான், எனக்கும் இடம் கொடுங்க, என்னை கொன்னுடாதீங்க. அப்போ இரக்கமே கருணையே குணம். இரக்கம் கருணையே குணமான பரிசித் மகாராஜா சரி கலிபுருஷனை கொல்லாம விட்டுறலாம், அவனை மன்னிச்சு விட்டாரு. ஆனா நீ முன்னாடி இருக்க கூடாது, நீ போயிடு, ஓடி போயிடு. எங்க போவேன், எனக்கு நீங்க தானே இடம் கொடுக்கணும், நான் உங்க பிரஜை, அதனால எனக்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். சரி என்ன பண்றது இப்போ, பரிசித் மகாராஜ் சொன்னாரு நீ இந்த 4 இடத்துல போய் இருந்துக்கோன்னு, 4 இடத்துல போய் நீ இருந்துக்க, எங்கெல்லாம் மது அருந்துறாங்களோ, எங்கெல்லாம் மாமிச சாப்பிடுறாங்களோ,
எங்கெல்லாம் தகாத உறவு பண்றாங்களோ, எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ அங்க போயிருந்து. கலி புருஷ உலகம் முழுதும் சுத்தி வந்தா அப்படி இடமே இல்லை, அந்த மாதிரி இடமே இல்லை. பரிசித் மன்னர் ராஜ்யத்துல பரிசித்த போன்ற ஒரு நேர்மையான மன்னர் ஆட்சி செய்யும் போது இந்த மாதிரி அதர்மத்துக்கு இடமே இல்லை, இந்த மாதிரி அதர்மத்துக்கு அங்க இடமே இல்லை. அப்ப அவர் சொன்னார், அது பத்தாது, நீங்க 4 இடம் கொடுத்திருக்கீங்க, அந்த 4 இடம் உங்க ராஜ்யம் முழுதும் சுத்தி வந்தாச்சு, பூகோளம் முழுவதும், பூகோளம் முழுதும் சுத்தி வந்தாச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? தலி புருஷனால ஒரு இடத்த பார்க்க முடியல, ஒரு இடத்துல மது அருந்துறவங்களையோ மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுறவங்களையோ தகாத உறவு பண்றவங்களையோ சூதாடுறவங்களையோ பார்க்க முடியல. அங்க அங்க வந்து அது இல்லவே இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. சரி, என்ன பண்ணலாம்? அப்போ பரிசித் மகாராஜ் போனாங்க, ஐயா ஐயா எனக்கு ஒரு இன்னொரு இடம் கூட கொடுங்க, இதெல்லாம் இல்லையே உங்க ராஜ்யத்துல, எனக்கு இன்னொரு இடம் கொடுங்க. சரி அப்படியா, சரி நீ போய் தங்கம் தங்கம் இருக்கிற இடத்துல இருந்துக்கோ, தங்கம் எங்க இருக்கோ அங்க போய் இருந்துக்கோ. இப்ப கலி புருஷனுக்கு பரிசித் மகாராஜா தங்கத்தோட இடம் கொடுத்துட்டாரு, தங்கம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் ஃபாலோ பின்வரும், இந்த அஞ்சுமே தங்கம் எங்க இருக்கோ அதை தொடர்ந்து 4 வந்துடும், தங்கம் இருக்கிற இடத்துல இந்த 4 வந்துடும், செல்வம், செல்வம் இருக்கிற இடத்துல இந்த 4 ஃபாலோ பண்ணும். அப்படி பரிசுத்த நாள் இடம் கொடுத்துட்டாங்க. கலிபுருஷன் இன்னும் ஒரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அனுமதி அளித்தார். ஏனென்றால் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய், குடிப்பழக்கம், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவை இருக்கு. அப்படிதான் கலிபுருஷன் நுழைஞ்சது. பரிசித் மகாராஜா மட்டும் தங்கத்துல இடம் கொடுக்கலையோ, கலிபுருஷன் உள்ள வந்திருக்கவே முடியாது. அப்போ ஒரு காலத்துல தங்கம் தான் பயன்பாட்டுக்கு இருந்தது. சரி, என்னது முதல் முதல்ல மற்ற இவங்கள்ல இந்த தங்கத்துக்கு மேல அவ்வளவு கவர்ச்சி எல்லாம் கிடையாது. அது ரோட்ல போட்டாலும் அப்படியே கிடக்கும், அதனுடைய சொந்தக்கார் யாரோ அவங்க வந்து எடுத்துட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பேனா கூட ரோட்ல போட்டு போகும். அப்ப கலியுகம் அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அன்னைக்கு தங்க பொருட்களை வந்து போட்டுட்டு போனா அதன் உடைமையாளர் யாரோ அவர் வந்து எடுத்துக்கலாம், அதுல யாரும் கவரப்படவே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்புறம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது, இந்த ரூபா நோட் எல்லாம் கிடையாது, ரூபா நோட்டே கிடையாது, நாணயம் தான் தங்க நாணயம், வெள்ளி நாணயம். அப்ப பண்டமாற்று முறை இருந்தது. பண்டமாற்று முறை எப்படி இருந்தது, எதுக்குமே யாருமே எதையும் தேடி வெளியில போக வேண்டாம், அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்க ஊர்லயே கிடைச்சது. இப்போ ஒரு ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்றாங்க. குடும்பஸ்தருடைய வாழ்க்கை நிலத்தை நம்பிதான் இருக்கு, அந்த நிலத்துல என்ன விதைக்கிறாங்களோ அதை வச்சு திருப்தியோட வாழ்ந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நிலத்துல வந்து தானியம் போட்டிருக்காரு, இனி ஒருத்தர் காய்கறி போட்டிருக்காரு, இனி ஒருத்தர் வந்து பால் கோசாலை வச்சிருக்காரு, இனி ஒருத்தர் கனிம பொருட்கள்லாம் வச்சிருக்காரு, தாது பொருட்கள் வச்சிருக்காரு, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இவர் அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு இனி ஒரு பொருளை மாற்றி வாங்கிக்கிறார். அப்ப இவருடைய தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு, அவரோட ரெண்டு பேருடைய தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருடைய தேவையும் பூர்த்தி ஆயிடுச்சு. எனக்கு தேவையானது அவர்கிட்ட இருக்கு, அவருக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு. அப்ப நான் இதை கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டேன், இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப். இது வந்து பண்டமாற்று முறை.
அந்த மாதிரி பண்டமாற்று முறை இருந்தது. என்னைக்கு மனுஷனுக்கு வந்து பதுக்கி வைக்கணுங்கிற ஆசை, பதுக்கி வைக்கணும், சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் கலியினுடைய தாக்கம். ஏன்னா தங்கத்து மேல கவர்ச்சி ஏற்பட்ட உடனே அவனுக்கு பதுக்கி வைக்கணும். அந்த பதுக்கி வைக்கணுங்கிற எண்ணம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, பண்டமாற்று முறையில விட்டுட்டு அரசாங்கமும் ரூபா நோட்டு அதிகம், காகித பேப்பர், அந்த ரூபா நோட்டுடைய மதிப்பை வச்சுதான் மற்றதெல்லாம் தீர்மானிக்க நிர்ணயிக்க. அதாவது பிரபுபாதர் பொருளுடைய அழகு எழுதியிருந்தார். ஸோ தங்கம், தங்கம் அதிகாரப்பூர்வமா நடைமுறையில புழக்கத்துல வரும்போது இந்த பணத்துக்கு தேவையில்லாம, எனக்கு அதுக்குண்டான மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பு கொடுத்து நான் ஒரு பொருள் சரி இந்தாங்க இந்த தங்க நாணயத்தை வச்சுக்கோங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க. அப்போ இந்த கள்ள பணம், கருப்பு பணம், இந்த மாதிரி வந்து கருப்பு பணத்தை சேமிச்சு வைக்கிறது, பிளாக் மணி, ஒயிட் மணி, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம தலைவர்களுடைய சாதனை. என்ன பண்ணிருக்காங்க, பிரபுபாதர் மிக அழகா சொன்னார், ஸ்ரீமத் பாகவதத்தின்படி தங்கம் நேர்மையின்மை, குடிப்பழக்கம், விபச்சாரம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவற்றை தூண்டுகிறது. தங்க நாணயம் மற்றும் காகித நாணயம் கூட தீயவை. தங்க நாணயம் புழக்கத்தில் இருக்கிறது கூட தப்புதான். ஏன்னா பணம் நாணய பரிமாற்றத்துக்கு அவசியமே இல்லை, அவங்களுக்கு தேவையான பொருட்களை பரிமாறிக்கொள்ளுது. எவ்வளவுக்கு மனிதன் தன் தேவையை குறைத்து கொண்டு எளிமையான வாழ்க்கை வாழ்றானோ அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அது எளிமையான வாழ்க்கை தான் அவருக்கு சந்தோஷப்படும். ஆனா பேராசையினால, பேராசை அப்புறம் பொறாம, அவங்க கிட்ட நிறைய வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி குணங்கள்லாம் கலியுகத்தினுடைய தாக்கம். இது எங்க வருது, தங்கம் கைக்கு வந்தோடனே இந்த மாதிரி அவங்க கிட்ட அவ்வளவு தங்க நாணயம் வச்சிருக்காங்க, அவங்க அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க, நம்மகிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற எண்ணம். தங்க நாணயம் கூட, தங்க நாணயம் சரி காகித நாணயமும் சரி ரெண்டும் தீயவைதான். காகித நாணயம் கலப்பற்ற தங்கத்திற்கு சமமானதல்ல என்பதால் தங்க நாணயத்தின் மதிப்பு போலித்தனத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதன் அடிப்படை போலித்தனமாகும். ஏனென்றால் உண்மையான கையிருப்புக்கு தங்கத்தை விட அதிகமான மதிப்பு கொண்ட காகித நாணயங்கள் புழக்கத்தில் விடப்படுகின்றன. தங்கத்தை பதுக்கி வச்சுட்டு என்ன பண்றாங்க, ரூபா நோட்டு அறிமுகப்படுத்துறாங்க. ரூபா நோட்டு அறிமுகப்படுத்தின என்ன ஆகுது, அதிகாரிகளால் விளைவிக்கப்படும் செயற்கையான இந்த பணவீக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் துஷ்பிரயோஜனத்தை தூண்டுகிறது. கெட்ட பணத்தினால் அல்லது செயற்கையான காகித பணத்தினால் அன்றாட உபயோகிக்கும் பொருட்களின் விலை செயற்கையான முறையில் உயர்த்தப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, பொருளை பதுக்கி வச்சுட்டு ரூபா நோட்டு கொடுத்து அதை விலை அதிகமா சொல்லி வாங்கி, முன்ன சாதாரணமா வாங்கிட்டு இருந்தது, சாதாரணமா வாங்கிட்டு இருந்த பொருள் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு விலை. அப்ப என்ன, பணத்தினுடைய மதிப்பு உயர்த்திட்டு, பணத்துடைய மதிப்பு உயர உயர என்ன ஆகுது, பொருட்களுடைய மதிப்பு விலைவாசி உயருது, விலைவாசி உயருது. கெட்ட பணம் நல்ல பணத்தை விரட்டி விடுகிறது. காகித நாணயத்துக்கு பதிலாக பண்டமாற்றுக்கு உண்மையான தங்க நாணயங்களை உபயோகப்படுத்த வேண்டும். இது தங்கம் துஷ்பிரயோஜனம் செய்யப்படுவதை தடுக்கும். பெண்கள் கூட தங்கள் தங்க நகைகளை அளவோடு உபயோகிப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். பெண்கள் கூட தங்க நகையை அளவாக தான் உபயோகிக்கும். அளவுக்கு அதிகமாக உபயோகிச்சா என்னாகும், இது காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவற்றை தூண்டுகிறது. அளவுக்கு அதிகமாக உபயோகிச்சா இதுதான் ப்ராப்ளம். பெண்கள் அளவுக்கு அதிகமாக தங்க நாணயத்தை, தங்க ஆபரணங்களை உபயோகிச்சா என்னாயிடும், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை. அந்த பொம்பளை அவ்வளவு நகை போட்டிருக்காளே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போய் இவ்வளவு நகை போட்டு கொடுத்தாங்களே அப்படின்னு பொறாமை ஏற்படுத்தும். பொறாமை, வெறுப்பு, காமம் எல்லாம் அடுத்தடுத்து வருது. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கலியுகத்துல இன்னைக்கு தங்க நகையோட விலையும் அதிகமாயிட்டதால் நிறைய பேருக்கு தங்கையும் பயன்படுத்த முடியல. தங்க நகை, தங்க விலை உயர்ந்துருச்சு,
கோல்டோடைய ரேட்டு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்டிக் மாறிட்டாங்க, பிளாஸ்டிக் கம்மல், பிளாஸ்டிக் வளையல் அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால பாவம் தங்கம் கூட காசு கொடுத்து வாங்க முடியல. அப்படி தங்கம் வாங்குறவங்க அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா அடுத்து பிரச்சனைக்கு ஆளாயிருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, நாணயங்களின் வடிவில் உண்மையான தங்கம் புழக்கத்தில் இருக்குமானால் நேர்மையின்மை விபச்சாரம் போன்றவர்களில் பெருக்கத்துக்கு காரணமாக உள்ள தங்கத்தின் ஆதிக்கம் தானாகவே மறைந்துவிடும். இதனால் லஞ்ச ஊழல் தடுப்பு இலாக்காவிற்கு அவசியமே இருக்காது. கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா ரூல் கொண்டு வந்து காயின் சிஸ்டம் திரும்பி காயின் சிஸ்டம் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கரப்ஷனுக்கு இடமே இல்லைன்னு. ஆனா இது கேட்பாங்களா, என்ன அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்களே கரப்ஷன் பண்றாங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களே ஊழல் பண்றவங்க தான், இனி எப்படி இதெல்லாம் மாத்துவாங்க, மாத்தவே மாட்டாங்க. அதனால கலியினுடைய ராஜ்யம் நடக்குது, கலியினுடைய ராஜ்யம் நடக்கிறதுனால இங்க வந்து மக்கள் மேலும் மேலும் பேராசைக்காரங்களாகவும் பொறாமைக்காரங்களாகவும் அசுர குணம் உள்ளவங்களாயும் தீய பழக்கத்துக்கு அடிமையானவங்களா இருக்கு. எல்லாத்துக்கும் மனிதனுடைய பேராசை தான் காரணம். ஆன்மீக பயிற்சி இல்ல, பௌதிக ஆசை, புலன்பு அனுபவிக்கணும், இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க இது பின்னாடி ஓடுறாங்க. தங்கம் என்ன பண்ணுது, மாயா அட்ராக்ட் பண்ணுது, மாயா மாயா என்ன பண்ணும், அப்படி ஈர்க்குது. வாங்க நான் இங்கதான் இருக்கேன், நான் உங்களை பிடிச்சிக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க வாங்க கவரு. மக்கள் அது பின்னாடி போய் ஏமாந்து. அதனாலதான் நீங்க பாருங்க, முந்தைய காலத்துல எல்லாரும் செல்வத்தை துறந்து விட்டு போறாங்க. ஏன்னா இது வந்து திருப்தியே தராது, இது பிரச்சனையை தான் தருது, இது வந்து பிரச்சனையை தான் கொடுக்குது. நிறைய பக்தருடைய சரித்திரம், நிறைய பக்தருடைய சரித்திரம் எப்படி அவங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு செல்வம் ஒரு பெரும் தடையா இருக்கு. பௌதிக வசதி கூட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடை தான். அதனால கிருஷ்ணர் வந்து யார் சுலபமா அணுகக்கூடியவர்களா இருக்காங்க, கிருஷ்ணரை வந்து யார் சுலபமா அணுகக்கூடியவர்களா இருக்காங்கன்னு புத்தி தேவி சொல்றாங்க, துவாம் அகிஞ்சன கோச்சரா, அகிஞ்சன கோச்சரா, அகிஞ்சன கோச்சரானா ஒண்ணுமே இல்லாதவங்க ஏழைங்க, அவங்க ரொம்ப சுலபமா கிருஷ்ணர் அணுகிடலாம். ஜென்ம ஐஸ்வர்யா ஸ்ருத ஸ்ரீ, உயர்ந்து உள்ள பிறப்பு, செல்வம், அழகு, அறிவு இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதமாத மபத்குமார், அவனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்து, கர்வம் அகங்காரம் தற்பெருமை கர்வம், அவன் கிருஷ்ணரை சரணடைய மாட்டான், அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா கிருஷ்ணாவை சரணடைய மாட்டான். யாரு கிருஷ்ணாவை ரொம்ப எளிதில சரணடையலாம், யாரு கிருஷ்ணாவிட்ட ரொம்ப நெருக்கமா எளிமையா வந்துடலாம், தாமக்கின்னு ஒண்ணுமே இல்லாத. அதனால பெரும்பாலான பக்தர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா, பாகவதத்துல ஆகட்டும், புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, வரலாற்றுகள்ல எண்ணற்ற பக்தர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை திறந்து போறாங்க, செல்வத்தை திறந்து போறாங்க. வேண்டாம், இது ஒரு பெரிய இம்ப்ளிமெண்ட், இது வந்து பக்திக்கு பெரும் தடை. அதாவது இறைவனை அடைவதற்கு, இறைவனை அடைவதற்கு செல்வம் ஒரு பெரும் தடையா இருக்கு. அதுல கூட ரெண்டு விஷயம் இருக்குங்க, அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னது, செல்வம் கிருஷ்ண பக்திக்கு ஆன்மீகத்துக்கு பெரும் தடையா இருக்குன்னு அதை விட்டுட்டு போறது, இனி ஒன்று அதை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துவது. ஞானிகள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் விட்டுடுறாங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், எனக்கு தங்கம் வேண்டாம், தங்க நாற்காலி வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இது ஒரு வகையான தியாகம் தான், இது ஒரு வகையான துறவு. அது அவ்வளோ அது அவ்வளவு எளிதானது அல்ல, அது அவ்வளவு எளிதானது அல்ல, ஆனா அதனை காட்டிலும் சிறந்தது.
அதனை காட்டிலும் சிறந்தது நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. அது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பயன்படுத்து. பல்வேறு ராஜரிஷிகளுடைய வரலாறு இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜ், துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், ஜனக மகாராஜ், பரீட்சித், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ராஜ்யத்தை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் ராஜ ரிஷிகளா இருக்கு. ராஜ ரிஷினா என்ன, ராஜு ஏத்துட்டாரு, ஆனா அது மேல அட்டாச்மெண்ட் இல்லை, பற்றுதல் இல்லை. பாண்டவர்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆண்டாங்க, ரூல் பண்ணாங்க, ஆனா அது ராஜ்யத்தினால அவங்களுக்கு கவரப்படல. அப்ப உடனே அடுத்த கேள்வி வந்துடும், என்ன இப்படி சொல்றீங்க, அவங்க அரண்மனையில வாழ்ந்திருக்காங்க, ஆபரணங்களை அணிஞ்சிருக்காங்க, பட்டு வஸ்திரம் போட்டுருக்காங்க, யுதிஷ்டர் நடந்து வரும்போது அவருக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு அவரை வரவேற்பாங்க, அவருடைய புகழ் எல்லாரும் பாடுவாங்க, அவருடைய வேத மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க, வேத மந்திரம் சொல்லி அவர் புகழ்ந்து பாடி நடனம் எல்லாம் ஆடி துந்துபி எல்லாம் முழங்கி மத்தளங்கள் பிப்ரிபி பிரிபி மத்தளம் துந்துபி எல்லாம் முழங்கும். அப்ப அதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் தர்றது தானே. ஆனா இதனால அவர் கவரப்பட்டாரா, அதுதான் இல்லை. அதுதான் ராஜரிஷி, ராஜரிஷி அதனால கவரப்படல. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதாபருத்திரன் ஒரு ராஜா இருந்தார். பிரதாபருத்திர மகாராஜ் ஒரிசாவுடைய மன்னர், ஒரிசாவுடைய மன்னர், உட்கல் தேஸ், உட்கல் தேசுடைய ராஜா பிரதாபருத்ரா. அவரு ஒரிசாவுடைய மன்னரா இருக்காங்க, ஆனா எதுக்கு ஏங்குறாரு பிரதாபருத்ராஜா, எதுக்கு ஏங்கினாரு யாருக்காவது தெரியுமா? அவருக்கு ஒரே ஏக்கம், ஒரே கவலை. ராஜாவுக்கு என்ன ஏக்கம் கவலை, அவருக்கு ராஜ்யம் இருக்கு, சேவகர்கள் இருக்காங்க. யோகினி மாதாஜி, சைத்தன்ய மகாபிரபுவோட சீடர் ஆகணும், அவர் பக்கத்துல உட்கார்ந்து சேவனம் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் பக்கத்துல உட்கார்ந்து சேவனம் பண்ணணும் கூட இல்ல, அவரை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டா போதும், அவரை ஒரு முறை தரிசனம் பண்ணா போதுன்னு ஆசைப்பட்டார். ஆனா மகாபிரபு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நான் ராஜாவை பார்க்க மாட்டேன், அவர் புலனின்பவாதி. ஆக்சுவலி என்ன உண்மைனா, பிரதாபருத்ர ராஜாவுடைய மகிமை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். பிரதாபருத்ரன் ஒரு ராஜ ரிஷி, என்னுடைய பிரியமான பக்தன், எனக்கு மிகவும் பிரியமான பக்தன் இந்த பிரதாபருத்ரா. அந்த பிரதாபருத்ரனுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக மகாபிரபு என்ன பண்ணாரு, அவரை பார்க்க மாட்டேன். பிரதாபருத்ர ராஜா சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு ஜெகநாதபுரில தங்கியிருக்க, அப்போ சர்வபோம பட்டாச்சாரியிட்ட இருந்து சைதன்ய மகாபிரபு மகிமையை பற்றி கேட்டாங்க. மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் பகவான், அந்த கிருஷ்ணரே சைதன்யரா வந்திருக்காங்க, ஊரில் யார் ஜெகநாதரா உட்கார்ந்துருக்காரோ, செய் கௌர் செய் கிருஷ்ண செய் ஜெகநாத், யார் கிருஷ்ணர் யார் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணாரோ, யார் ஜெகநாதரா இங்க விக்கிரக ரூபத்துல இருக்காரோ, அவர் தான் இங்க சைதன்ய மகாபிரபுவா இருக்காரு. அப்போ அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா போதும், அவர் ஆசீர்வாதம் எல்லாம் கூட பரவாயில்ல, அவர் தரிசனம் கிடைச்சா போதும். அப்போ பக்தர்கள்லாம் வந்து சைதன்ய மகாபிரபு சொன்னாங்க, மகாபிரபு பிரதாபுத்திரர் உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ராஜா வந்து ராஜாவை பார்க்க எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பாடணும் இல்லையா, ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு எல்லாரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். ராஜா என்ன பண்ணாங்க, மகாபிரபு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கணும், மகாபிரபு உங்க தரிசனம் கிடைக்குமா? மகாபிரபு சொன்னாங்க, நான் பார்க்கவே மாட்டேன், அவர் விஷயி. விஷயி அப்படின்னா விஷயா விஷயி, பௌதிக ஆசை பௌதிக விஷயங்கள்ல பற்று கொண்டிருப்போம். ஒரு ராஜா அவன் என்ன பண்றான், ராஜ்யத்தை ஆள்றான், பதவியில உட்கார்ந்துருக்கான், அவன் பௌதிக விஷயத்துல பற்று கொண்டிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு நபரோடு ஒரு சன்னியாசம் சங்கம் கொள்ளவே கூடாது. நான் ஒரு சன்னியாசி, நான் அவரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற. பிரதாபருத்தரோ காத்து கொண்டிருக்கிறார், மகாபிரபு என்ன பதில் சொன்னாங்க, அவர் எப்ப தரிசனம் தர போறாங்க, எப்ப நடக்க போகுது? உங்க பக்தர்கள்ட்ட எல்லாம் கேக்குறாங்க, என்ன சொன்னீங்க மகாபிரபுட்ட கேட்டீங்களா, மகாபிரபு என்ன சொன்னாரு? அது வந்து
மகாபிரபு வந்து தர்சனம் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஆனா இப்போ எப்போன்னு தெரியாது, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கணும், இப்போதைக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரதாபதி ராஜா அழற, நான் ஏன் வந்து இந்த சத்திரிய குலத்துல பிறந்தேன், நான் பேசாம ஒரு பிக்ஷைக்காரனா பிறந்திருந்தா கூட மகாபுடைய கருணை எனக்கு கிடைச்சிருக்குமே, எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம், ராஜ்யம் பதவி சொத்து இந்த தங்கம் வைரம் வைடூரியம் ஆபரணங்கள் முத்து பவளம் இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதை நான் தூக்கி கூட போட தயாரா இருக்கேன், மகாபுடைய கருணை எனக்கு கிடைக்கணும், மகாபிரபு கருணை எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு அழுது புலம்புற. பக்தர்கள்லாம் சமாதானப்படுத்துறாங்க, இருங்க இருங்க நாங்க பொறுமையா எடுத்து பேசுறோம், மகாபிரபு ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்க பேசுறோம் சமாதானப்படுத்துறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க உங்களுடைய பொறுமையை கைவிட வேண்டாம், உங்க பொறுமையை விட்டுட வேண்டாம், சகிப்புத்தன்மை விட்டுடாதீங்க, பொறுத்துக்கங்க, பொறுமையா இருங்க, சகிச்சுட்டு இருங்க, மகாபிரபு ஒரு நாள் தரிசனம் கொடுப்பாருன்னு காத்திருங்க, அவசரப்பட வேண்டாம், இல்லையே என்ன பிரயோஜனம், நான் ஒரு ராஜாவா போயிட்டுன்னு மகாபிரபு என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அவருடைய கருணை எனக்கு எப்ப ஏங்குற, மகாபுடைய கருணை எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், அவர் தன் செல்வத்தை வச்சுக்கிட்டு இது எப்படி புலன்பு அனுபவிக்கலாம், எந்த பெண்களோட புலன்பு அனுபவிக்கலாம், தகிட்ட நிறைய சொத்து இருக்கு, நிறைய பொண்ணுங்க அவங்க பின்னாடி வருவாங்க, மதுபான பருதலாம் இதெல்லாம் பண்ணலாம், ஆனா ராஜா அது அந்த மாதிரி முயற்சியில போல, இப்ப யார் அந்த மாதிரி முயற்சியில போவா, ராவணன் எரிணகஷிபு அவங்களும் மன்னர்களா இருந்தாங்க, அந்த போல அசுர குணம் படைச்சவங்க தன்னுடைய செல்வத்தை துஷ்பிரயோகம் பண்ணும், அதை அடுத்தவன் அபகரிச்சு அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு அதை அனுபவிக்கணும், சொந்த சகோதரன் என்று கூட பாராம குபேரனுடைய ராஜ்யத்துல போய் சர்ணலங்கா குபேரனுடைய இடம் அவரை போய் விரட்டி அடிச்சுட்டு அங்க போய் ராவணன் உட்காந்து குபேரனுடைய மகனுடைய மருமக ரம்பா அப்ப ராவணனுக்கும் மருமக முகரே ஆகுறாங்க, தன்னுடைய சகோதரனுடைய மகனுடைய மனைவி அவளை துஷ்பிரயோகம் பண்ண அவள் சபித்து விட்டாள், அடே ராவணா எஞ்சி கதர்னா ரம்பா, ராவணா என்னை விட்டுடு என்னை ஒண்ணு செஞ்சிடாத, அவள் சபிச்சிட்டா அயோக்கியனே மூடனே நீ என்னை இப்படி அவமானம் செய்து விட்ட, என்னை வந்து என்னை அவமதித்து அவப்படுத்தி அவமானப்படுத்திட்டீங்க, இனி உன் வாழ்க்கையில எந்த பொண்ணையாவது அவ சம்மதம் இல்லாம தொட்ட நீ செத்து போயிடுவ. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு கூட்டம் இருக்கு, ராவணன் தான் யோகியன் ராமர் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு, ராவணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, அவன் சீதையை தூக்கிட்டு போனாரு என்ன பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாரா அப்படியே கொண்டு போய் வச்சிருந்தாங்க, சீதையோட அனுமதி இல்லாம அவளை தொடக்கூடாதுன்னு, அப்ப ஏற்பட்ட யோகியன் எல்லாம் இல்ல ராவணன், ஏன்னா சீதையை அனுமதி இல்லாம தொட்டா அவன் செத்து போடுவான்னு தெரியும், அவரு சீதாதேவியோட அனுமதி இல்லாம, சீதாதேவி மட்டும் இல்ல எந்த பெண்ணும் அவருடைய அனுமதி இல்லாமல் ராவணன் அனுபவிக்க நினைத்தால் அவன் மாண்டு விடுவான், ராவணன் அது அப்படியே வார்த்தைகள் எல்லாம் பேசி சீதையை கவர முயற்சி பண்றான், ஏ சீதே நீ ஏன் இந்த மானிடன் ராமனை நினைத்து கொண்டிருக்கின்றாய், அவன் அனைத்தையும் இழந்து விட்டான், அவன் காட்டில் ஒரு பித்து பிடித்தவனைப் போல இருக்கிறான், அவன் அயோத்தியாவின் ராஜ்யம் போய்விட்டது, அவன் சகோதரனை போய் ஆண்டு கொண்டிருக்கின்றான், நீ என்னுடன் வா உன்னை நான் பட்டத்து ராணி ஆக்கி விடுகிறேன், நீ சர்ண லங்காவின் மகாராணி, உனக்கு அப்புறம்தான் மற்ற மனைவிகள்லாம் அப்படிலாம் அழகு வார்த்தை பேசி அப்படியே சீதையை மயக்க முயற்சி பண்ண, அப்படிலாம் கெஞ்சி பாக்குறான் பேசி பாக்குறான் அழுது பார்க்க என்ன பண்ணாலும் சீதாதேவி அவரு நெருங்கவே முடியல, அப்போ என்னப்பா அவன் நினைச்சா என்ன பண்ணலாம், அவன் அனுமதி இல்லாம அவளை அனுபவிக்க நினைக்கலாம், ஆனா அது நடக்க இருக்கு, அவ அனுமதி இல்லாம அவளை அனுபவிக்க நினைக்கலாம் ஆனா மண்டை வெடிச்சிடும் அவன் இறந்து போடுவான், இந்த மாதிரி அசுர குணம் படைத்த அரசர்கள், அசுர குணம் படைத்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அசுர குணத்து அசுரத்தன்மையினால அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அதை அனுபவிக்க நினைக்கிறது, அதை துஷ்பிரயோகம் பண்றது, அடுத்தவங்க மனைவியை அபகரிச்சு வர்றது, துரியோதனன் பாண்டவர்கள் சொத்தா பகிர்ச்சி, இந்த ஒட்டுமொத்த இதிகாசம்
ராமாயணம் சரி மகாபாரதம் சரி, அந்த ஒட்டுமொத்த இதிகாசம் என்ன சொல்லி கொடுக்குது? பிறர் மனை நோக்காமை பேராண்மை. இது ராமாயணம், பிறன் மனை நோக்காமை பேராண்மை. நீ அடுத்த மனைவியை தூக்கிட்டு வந்தா அவனுக்கு இதுதான் ஆகும். ராவணனுக்கு என்ன கதி வந்துச்சு? அதுதான். அவனுக்கு செல்வம் இருந்தது, பேரு புகழ் பதவி எல்லாம் இருந்தது. சேவை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேரு, ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள், ஆயிரக்கணக்கான மனைவிகள், அழகான மனைவி மண்டோதரி எல்லாம் இருக்கு. ஆனா அவனுடைய அந்த காமம், காமம் எதனால? அவன்கிட்ட அந்த செல்வம் இருந்ததுதான். ஒண்ணுமே இல்லைன்னா பேசாம இருக்கும். அப்படி ஆயிடுச்சா? மகாபாரதம் என்ன நடந்தது? அடுத்தவங்க சொத்து அபம் இருக்கு. நான் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல நான் தான் அமரணும், எனக்கு தான். அதுக்காக என்னெல்லாம் திட்டம் போடணுமோ போட்டான் தெரியாது. கடைசியில அந்த திட்டம் எல்லாத்தையும் கிருஷ்ணன் போட்டு முறியடிச்சார். அதனால இந்த மாதிரி கூட மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. துரியோதனன், ராவணன், துச்சாசனன், அப்புறம் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், இந்த மாதிரி மன்னர்கள் இருந்து இவங்க எப்படி இருக்க கூடாதுன்னு உதாரணம், எப்படி இருக்கணும்னு உதாரணம் பிரதாபருத்தர்மாரு. அவரு எனக்கு மகாபுட கருணை கிடைக்காதான். ரெண்டாவது போய் பக்தர்கள்லாம் பேசினாங்க, மகாபிரபு அந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், ஒரு நல்ல பிரஜைகளை தன் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. யாரு சொல்றீங்க நீங்க? யாரு ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க? வேற யாரும் இல்ல, நம்ம பிரதாபருத்தர் மகாராஜ் தான். பிரதாபருத்தர் அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கல, திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இனி ஒருக்கா யாராவது பிரதாபருத்தரை பத்தி இங்க பேசினா நான் பூரிய விட்டே போடுவேன். என்ன நீங்க பார்க்க, என் முகத்தை நீங்க முழிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. மகாபிரபு அவ்வளவு கோபமா யாரு பேசி பார்த்ததே இல்லை. மகாபிரபு அவர் ரோஜா போல ரொம்ப மிருதுவான, ஆனா சில நேரங்களில் பயங்கர கடும் கடும் கடினம் கண்டு கண்டிப்பான். நான் ஒரு சன்னியாசி, என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப அவரை போய் பார்க்க சொல்றீங்க அப்படின்னு மகாபிரபு கோச்சிட்டார். மகாபிரபு கோபம் வந்தோடனே பக்தர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. எப்படி மகாபிரபு பார்த்ததே இல்லை அவங்க? மகாபிரபு எப்பவுமே ஆனந்தமா பாடி சிரிச்சு நடனமாடி எல்லாரையும் மகிழ்விக்கிறவரு, இந்த ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்கு. மகாபிரபு சொல்றாரு, பெண்களோடும் பெண்களோட சங்கத்துல இருக்கிறவங்கட்டையும் நான் சேர மாட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த ராஜா ஒரு பௌதிகவாதி, அவனை போய் என்ன பார்க்க சொல்ல? நான் ஒரு சன்னியாசி, நான் அவர்கிட்ட போய் பழகணுமா, அவர்கிட்ட பேசணுமா? இனி ஒருக்கா யாராவது வந்தீங்க, நான் இந்த பூரி விட்டே போடுவேன், என்ன நீங்க பார்க்கவே முடியாது. பக்தர்கள் பயந்து போயிட்டாங்க, நீ பேசாம வந்துட்டாங்க. பிரதாபுத்ரா காத்துட்டு இருக்காரு. மகாபிரபு என்ன சொன்னாரு? இப்ப போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா இதையே? அவர் உயிரையே விட்டுடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு மகாபிரபு மேல அவர் அன்பு வச்சிருக்காரு. பிரதாபுத்ர கேட்டாரு, என்னாச்சு மகாபிரபு, என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீ தயங்குறாங்க, புரிஞ்சு போச்சு எனக்கு. எனக்கு வந்து புரிஞ்சிடுத்து, நான் வந்து தகுதி அற்றுவேன், நான் ரொம்ப கீழ்நிலையான ஆத்மா, எனக்கு மகாபுடைய கருணை கிடைக்கிறதுக்கு துளி கூட தகுதி இல்லை. இந்த என்னுடைய பிறப்பு, என் பிறப்பு, என் பதவி, என் சொத்து எல்லாம் நரகத்துக்கு போட்டும், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அவர் கருணை கிடைக்கல. அழற அழுது அழுது மயங்கி விழுந்துட்டார் பிரதாபு. திரும்பி பக்தர்கள்லாம் சமாதானப்படுத்துறாங்க, இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மகாபிரபு மனசு மாறுவாங்க, உங்களை பத்தி அவருக்கு தெரியும் நல்லாவே, ஆனா ஏதோ என்ன ஒரு காரணமோ தெரியல மகாபிரபு வந்து கருணை கொடுக்க மாட்டேங்கிறார். மகாபிரபு எல்லாம் தெரிஞ்சு தெரியும் அவருக்கு, தெரியாத ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, மகாபிரபு வந்து எனக்கு கருணை கொடுக்க மாட்டாரு, ஏன்னா நான் ஒரு விசை, நான் பௌதிகவாதி, அதனால மகாபிரபு என்ன மன்னிக்க மாட்டாரு. அப்பதான் என்ன நடந்தது, ராமானந்த ராய் சமீபத்துல கூட அவரை இதை பத்தி பேசணும். ராமானந்த ராய் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியம். ராமானந்தராய் பிறப்பால ஒரு சூதரர், ஆனா பக்தியில முதல் தரமான பக்தர். மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள். சைதன்ய மகாபிரபு ராமானந்த ராயரை சந்திச்சாங்க, ரொம்ப அழகான ஒரு சந்திப்பு அது. அதுக்கப்புறம் மகாபிரபு சொன்னாரு, நீங்க வந்து அவர் தென்னிந்தியா யாத்திரை போன,
சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை போன போது அவர் மகாபிரபு வந்து ராமானுஜர் ஐயர் சந்திச்சார். அவங்க ரெண்டு பேருடைய அன்பு பரிமாற்றம் மகாபிரபுக்கு அவருடைய சங்கம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்படி வந்து கிருஷ்ண உணர்வுல இப்படி உறுதியா இருக்காங்க, இவ்வளவு லயிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் தென்னிந்தியா யாத்திரை முடிச்சுட்டு பூரிக்கு வந்துருவேன், நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. பிரதாபுரு ராமானந்தராயா பிரதாபுருதருடைய ப்ராவிடன்ஸ்ல அவருடைய ராஜ்யத்துல விஜயநகரத்துல மதராஸோடைய கவர்னரா இருக்கு. கவர்னர் பெரிய போஸ்ட், கவர்னர் பதவி அந்த காலத்துல கவர்னர் பதவி. யோசிச்சு பாருங்க, மகாபிரபு என்ன சொன்னார், ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நம்ம கிருஷ்ண கதை பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஜெகநாத் பூரிக்கு வந்துருங்க, நான் தென்னிந்தியா யாத்திரை முடிஞ்சு ஜெகநாத் பூரிக்கு வந்துருவேன், நீங்க வந்துருங்க, நம்ம அங்க உட்காந்து கிருஷ்ண கதை பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு யாரா தயாரா இருப்பாங்களா, நீங்க கோயிலுக்கு வாங்க, நம்ம உட்காந்து பாகவதம் படிச்சுட்டே இருக்கலாம், உங்க வேலையை விட்டுட்டு வந்துருங்க. அதுவும் கவர்மெண்ட் ஜாப், இன்னைக்கு பிரைவேட் ஜாபே யாரும் கூட தயாரா இல்ல, பிறகு கவர்மெண்ட் ஜாப் போய் விடுறது. அது கவர்மெண்ட் ஜாப்னா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜாப், அது அரசு அரசாங்க உத்தியோகம்னா அது ஏதோ குமாஸ்தாவோ பியூன் வேலையோ இல்ல, கார்பரேஷன் வேலை இல்ல, கவர்னரர் ஒரிசாவுடைய அந்த விஜயநகருடைய கவர்னர். அவரை கூப்பிட்டு மகாபிரபு சொன்னார் அந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்னு. மகாபிரபு சொன்ன உடனே ராமானந்தர் என்ன பண்ணார், வேலையை விட முடிவு பண்ணிட்டாரு, நேரா பிரதாபுரத்திட்ட போனாரு, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வேலையை ராஜினாமா பண்றேன்னு. அவரு கேட்ட, நீங்க ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும், நீங்க நல்லா தானே வேலை பண்றீங்க, நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன குறை என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நானும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை. ஏன் உங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை, நான் மகாபிரபு கிட்ட போறேன், சைதன்ய மகாபிரபு என்ன வர சொல்லியிருக்காரு, நான் வந்து மகாபிரபு கிட்ட போறேன். அவ்வளவுதான், பிரதாபுதர் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருது. பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணி நீங்க மகாபிரபு கிட்ட போறீங்க, என்னுடைய நிலைமையை பாத்தீங்களா, எனக்கு மகாபிரபுடைய கருணை கிடைக்கவே மாட்டேங்குது, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, என்ன பிரயோஜனம் அப்படி அழற. அப்போ பிரதாபுத்ராஜாவ ராமானந்தராய சமாதானப்படுத்துறாரு, இல்ல நீங்க பொறுமையா இருங்க, ஒரு நாள் மகாபிரபு உங்களுக்கு கருணை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாங்க. சரி நீங்க தாராளமா போங்க அப்படின்னு அவர் வேலையில இருந்து அவரை விடுவிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவரு சைதன்ய மகாபிரபு அவர் மகாபிரபு போறாருன்னு கேள்விப்பட்டவுடனே ராமானந்தராயா மகாபிரபுடைய சங்கத்துல போப்பாருன்னதுமே இப்ப அரசாங்க உத்தியோகம் என்ன பண்ணுவாங்க, யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா பென்ஷன் தருவாங்க இல்லையா. இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து அரசுல அரசு ஊழியர் வந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னா பென்ஷன் தொகை தருவாங்க, அவங்களுடைய சம்பளத்தை வந்து மாசம் மாசம் பென்ஷனா கொடுத்துருவாங்க. ராமானந்தராயர் என்ன பண்ணாங்க, மகாபிரபுட்ட போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே பிரதாபுருத்தர் டபுள் பென்ஷன் தர, டபுள் சேலரி கொடுக்குறாரு, வேலை பார்த்து சேலரி விட டபுள் சேலரி. அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு, எனக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கல, நான் ஏன் ராஜகுலத்துல பிறந்தேன், நான் ஏன் இந்த வசதியோட வாழ்க்கையில வாழ்றேன், பாருங்க ராமானந்தராயர் என்ன பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு டபுள் சேலரி கொடுக்குறேன், ரெண்டு பென்ஷன் கொடுக்குறேன், டபுள் பென்ஷன். அவர் போய் மகாபிரபு போயிட்டு போனாங்க, போய் ராமானந்தராயர் வந்து மகாபிரபு கிட்ட போனாங்க, போய் சொல்றாங்க இந்த மாதிரி நான் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன். மகாபிரபு ரொம்ப சந்தோஷம், ரெண்டு பேரும் கிருஷ்ண கதை பேசிட்டு இருக்காங்க, ஆனா பிரதாபுருதரை காத்துக்கிட்டே இருக்காங்க, எப்ப எனக்கு மகாபிரபு கருணை கிடைக்கும். அப்போ ஒரு நாள் திரும்பி பக்தர்கள்லாம் மெதுவா பேசுறேன், இது வரைக்கும் ரெண்டு முறை போய் ரெண்டு முறை மகாபிரபு திட்டாரு, முதல் தடவை பான் பண்ணாரு, ரெண்டாம் முறை கடினமா பயங்கர கோபமா சொல்லிட்டேன், இப்ப மூணாவது முறை போற பயமா இருக்கு, என்ன நடக்க போகுது, சரி பார்க்கலாம். ராமானந்தராயர் முன்னாடி வச்சு, ஏன்னா ராமானந்தராயர் மகாபிரபு ரொம்ப பிரியமா இருக்காரு, அவர் மூலமா பேசலாம். பிரதாபுரத ராஜாட்ட சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ராமானந்தராயரும் மகாபிரபு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, ராமானந்தராயர் மூலமா உங்களுக்கு தரிசனம் கிடைக்குமான்னு கேட்டு பாக்க. பகவானுடைய தரிசனுக்காக பக்தன் எப்படி ஏங்கி காத்துருக்க, நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம், இஸ்கான் கோயிலா அது ஞாயிற்றுக்கிழமை போனா போதும், அதுக்கப்புறம் கோயில் பக்கம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, மகாபிரபுடைய தரிசனம் கிடைக்காதான் எங்கிட்டு. அப்ப ராமானந்தர் சொன்னாங்க, மகாபிரபு அந்த பிரதாபுருத்ராஜா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் ரொம்ப நல்லவர்,
அவர் பாருங்க, நான் உங்ககிட்ட வரப்போறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ராஜினாமா கொடுத்து ரெண்டு மடங்கு பென்ஷன் கொடுத்திருக்காரு. யார் செய்வா இப்படி இந்த காலத்துல? அப்படிலாம் பிரதாபத்தர் புகழ்றாரு. மகாபிரபு ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா ராமானந்தராயர் சொல்றாங்களே, இல்ல ராமானந்தராயரே நான் ஒரு சன்னியாசி, நான் எப்படி போய் ஒரு ராஜா கூட பழகிறது, எப்படி அவருக்கு நான் பேசுறது அவரு கூட, அது எப்படி சாத்தியமாகும்? சரி வேணா ஒண்ணு பண்ண சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரம் கேக்குறீங்க, ஒண்ணு பண்ண சொல்லுங்க, அவங்க பையனை வர சொல்லுங்க, அவருக்கு நான் தரிசனம் கொடுக்குறேன். அவருடைய பையனை வர சொல்லுங்க, ராஜகுமார் இருக்கா இல்லையா, அவரை வர சொல்லுங்க, நான் தரிசனம் கொடுக்குறேன். அவர் பிரதாப் ருத்ராஜாவோட பையனை கூப்பிட்டு உங்களை மகாபிரபு கூப்பிட்டுருக்காங்க தரிசனம் கொடுக்கறதுக்கு. பிரதாபுதருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பையனுக்காவது கிடைச்சிருக்கேன். அவர் ஏங்கிட்டு இருக்காரு எனக்கு எப்போ தரிசனம் கிடைக்க போகுதுன்னு. ஆனா மகாபிரபுடைய கருணை அவருக்கு கிடைக்கல, அவர் பையனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கலன்னு ஒரு பக்கம் வருத்தம் தான். அவன் பக்தர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க, இப்போ உங்க பையன் வரைக்கும் மகாபிரபு கருணை கொடுக்க வந்துட்டாரு, கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் கிடைக்கும், பொறுமையா இருங்க. சரி என்ன நடந்தது? அந்த பையன் வந்து மகாபிரபு பார்க்க வர்றார், பிரதாபுத்த ராஜாவுடைய பையன் மகாபிரபு பார்க்க வர்றாங்க. இந்த பையன் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தில் இருக்கான், ஒரு கருமை நிறம். பிரதாபுத்த ராஜாவுடைய பையன் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். அந்த பையனை பார்த்தோன்னே மகாபிரபு கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்து அவனை போய் கட்டி தழுவிக்கிட்டார். அவன் வந்தோடனே மகாபிரபுடைய பாதங்கள்ல, தாமரை பாதங்கள்ல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண அந்த பையனை தோளோடு எடுத்து மகாபிரபு கட்டி தழுவிட்டாரு. அவர் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீராலே அபிஷேகம். அந்த பையன் பிரதாபுரத்துடைய பையன் மகாபுரி ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவன் கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணு கிருஷ்ணா 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 அவன் தரையில உருண்டு பிறண்டு அழுது மயங்கி போயிட்டு அவன் ஏந்திரிச்சா அவன் நாக்கு கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி மகாபிரபு தன்னுடைய பிரேமத்தை வந்து பிரதாபதி ராஜா பையனுக்கு கொடுத்தார். திரும்பி வந்தா மகாபிரபுவோட ஆலிங்கனம் செஞ்சு அவனுடைய சரீரம் எல்லாம் அப்படியே பிரேமத்துல மூழ்கி போயிடுச்சு. பிரதாபதி ராஜா அந்த பையனை பார்த்தாரு, என் பையனுக்கு இவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன், மகாபிரபு தரிசனம் பண்ணி அவன் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கான். அவனை தொட்ட உடனே அந்த ஆனந்தத்தை அவர் உணர்ந்தாரு. பையனை தன்னுடைய மகன் அவர் கட்டி தழுவினாரு, ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கடா, நீ மகாபிரபு தரிசனம் பண்ணினியே. அவனை தொட்ட மாதிரி அந்த பிரேமத்தை வந்து பிரதாபுரத்தர் உணர்றாரு. அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சரி இப்படி அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்காரு. அவர் இந்த செல்வத்தை பத்தியோ ராஜ்யத்தை, என்னுடைய ராஜ்யத்தை எப்படி விரிவாக்குறது, என் ராஜ்யத்தை எப்படி விரிவாக்குறது, செல்வத்தை பத்தியோ பேரை பத்தியோ புகழை பற்றியோ பணத்தை பத்தியோ பதவி பத்தியோ எதை பத்தி கவலை இல்லை. அவருக்கு ஒரே ஒரு கவலை, எனக்கு மகாபிரபு தரிசனம் கிடைக்கல. ஒரு முறை கிடைச்சிட்டா போதும், ஒரு முறை எனக்கு தரிசனம் கிடைச்சா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம், நான் பிறவி பயணம் அடைஞ்சிருவேன். ஆனா ரொம்ப துர்பாகியசாலி இருக்கு, எனக்கு கிடைக்க மாட்டேன் அழுறேன். அப்பதான் ரத யாத்திரை வந்தது. இந்த மாசம், இந்த வைகாசி மாசம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதத்துல ரத யாத்திரா, ஜெகநாதருடைய ஸ்நான யாத்திரா, நம்மார்வார் தோன்றியது, முருகப்பெருமான் தோன்றியது, எல்லாம் இந்த மாதத்துல கங்கைய பூஜை பண்றது ரொம்ப மங்களகரமா இருக்கு. என்ன நடந்தது? ரத யாத்திரை நடக்குது. அப்போ பிரதாபு ராஜா அவருடைய அரண்மனையில மேல நிக்கிறார். இன்னும் பார்த்தா பக்தர்கள்லாம் தலைகால் குத்திட்டு நடனம் ஆடுறாங்க, எய்தினமா அப்படி சகாக்கள்லாம். அப்போ ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு, இவர் யாரு அவர் யாரு? பிரதாபுத ராஜா மாடியில் நின்றுகிட்டே அவரு பேர் யாரு? அவர் தான் ஹரிதாஸ் தாக்கூர் ராமாச்சாரியர், அவர் ரூபகோசாமி, அவர் வந்து ஸ்ரீதர பண்டிட், அவர் முகுந்த தத்தா, எல்லாம் ஒரு ஒரு பேரா சொல்றாங்க. இவங்க எல்லாம் சாதாரண பக்தர் அல்ல, அவங்க அவங்க மகாபிரபு உயிருக்கு மேலானவங்க. இதெல்லாம் கேட்டு இந்த பக்தர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க, மகாபிரபு பக்கத்துல நடனம் ஆடுறாங்க, என்னால் அவர் கிட்ட கூட போக முடியலையே. சரி அட்லீஸ்ட் என்னால மகாபிரபு எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார், நான் ரத யாத்திரையில வந்து அவர் நடனம் ஆடும்போது அவர் போய் பார்க்கலாம். மகாபிரபு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, இந்த ரத யாத்திரை நடக்கும்போது மகாபிரபு நடனம் ஆடுறார். அப்ப போய் பகவானை தரிசனம் பண்ணலான்னு அவர் வர்றார். ஆனா பயங்கர கூட்டம், அவ்வளவு சுலபமா மகாபிரபு கிட்ட போயிட முடியாது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, பல பல குழுக்களா இருக்காங்க. அந்த குழுக்களுக்கு நடுவுல மகாபிரபு நடனம் ஆடுறாரு. இதெல்லாம் கடந்து போனாதான் மகாபிரபு கிட்ட போகும்.
அவர் தரிசனம் பண்ண முடியும். அவரு ஜெகநாதனுடைய ரத வீதியில நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி கிட்ட போய் பார்க்கணுமே. அப்படி கிட்ட போனா ரதாபுரத்துல ஒரு மந்திரி ரெண்டு பேர் போனாங்க, ரதாபுரத்தரும் அங்க மந்திரி ரெண்டு பேர் போனாங்க. ஒரு ஒரு கட்டத்துல மகாபிரபுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்காங்க, மகாபிரபு அந்த பக்கம் பார்த்து நடனம் ஆடி ஜெகநாதரை பார்த்து நடனம் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூர் நடனம் ஆடுறாரு, அவருக்கு பின்னாடி பிரதாப் ருத்ராஜா நிக்கிறார். இப்ப மகாபிரபு பிரதாப் ருத்ரா தரிசனம் பண்ண முடியல, ஏன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் உற்சாகத்துல குதிச்சு குதிச்சு ஆடுறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அவர் சந்தோஷத்துல ஆடுறார். யாருக்கு சந்தோஷம் வராது மகாபிரபு கூட இருந்தா? தலைகால் குத்திட்டு ஆடுறாரு, வானத்துக்கு பூமி குதிக்கிறார் ஸ்ரீவாஸ் தாக்கூர். என்னாச்சு, பிரதாப் ருத்ரனால பார்க்க முடியல, மகாபிரபு தரிசனம் பண்ண முடியல. ஒரு குறுக்கு குறுக்க வந்து குறுக்கு குறுக்க வந்து நடனாடுறார். இந்த மந்திரி என்ன பண்றாரு, ராஜா வந்திருக்காரு, இது கூட தெரியாம இந்த பக்தர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்க. பின்னாடி யார் நிக்கிறா, உட்கல் தேசத்துடைய மன்னன், ஒரிசாவுடைய சக்கரவர்த்தி ராஜா பிரதாபுரத்துல வந்திருக்காரு. அவர் வந்திருக்கும் தெரியாம இந்த பக்தர் குதிச்சு குதிச்சு ஆடுறார், நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார், பிடிச்சு தள்ளி விடுறார், விலக்கி விடுறார். இவரை தள்ளி விட்டாதான் அவரு மகாபிரபு பார்க்க முடியும். பிரதாபுதர் ராஜா மகாபிரபு பார்க்கணும், ஸ்ரீவாஸ் தாக்கூர் அங்கிருந்து விலக்கி விடும். ஸ்ரீவாஸ் தாக்கூர் இடையில குதிச்சு குதிச்சு நடனம் ஆடுறாரு, மகாபிரபு நான் பார்க்க முடியல பிரதாப் ருத்ரனால, மந்திரி வந்து பிடிச்சு பிடிச்சு தள்ளுறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப தொந்தரவாயிடுச்சு, யாரு என்னை பிடிச்சி தள்ளுறாங்க, கூட்டத்துல தள்ளுபுள் நடக்கும்போது நம்ம ஏய் ஏன் என்ன தள்ளுற நீ, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எங்கேயாவது கூட்டத்துல போனா இந்த பிரசாதம் வாங்கும்போது பக்கத்து பக்தர்கள்லாம் தள்ளு முள்ளு பண்ணுவாங்க, இருங்க இருங்க எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, இல்லைங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் பிரசாதம் இருக்கு, தள்ளு முள்ளு பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரோ பிடிச்சு தள்ளி தள்ளி விடுறாங்க அவரை ஸ்ரீவாஸ் தாக்கூர். அவரா தொந்தரவா, அவருக்கு அவரு சந்தோஷமா நடனம் ஆடிட்டு இருக்காரு, யாரா பின்னாடி தொடர் திருப்பி பலாறுனு ஒரு அற விட்டார் அந்த மந்திரி. மந்திரிக்கு ஸ்ரீவாஸ் தாக்கூர் பலாறுனு ஒரு அற விட்டார். தான் மந்திரி கோவம் வந்துருச்சு, உடனே தன் உடைவால் எடுத்தார் இந்த இவரை தண்டிக்கணும். கோவம் வந்துருச்சு மந்திரிக்கு, நான் வந்து ராஜாவுடைய சேவையில் இருக்கேன், என்னையே இந்த பக்தர் கை நீட்டி அடிச்சிட்டாரா, இவர் என்ன பண்ண பாரு. உடனே பிரதாப் ருத்ரர் என்ன பண்ணாரு, அந்த மந்திரியை பிடிச்சிட்டாரு. ஏய் மந்திரி, நீ என்ன பாக்கியம் பண்ணிருக்க, நீ யாருக்கிட்ட அடி வாங்கின, யார் அவரு, ஸ்ரீவாஸ் தாக்கூர் மகாபிரபுடைய ஆன்மா உயிர், அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு உயிர் ஆத்மா சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு உயிர் ஸ்ரீவாஸ் தாக்கூர், அவர் தன் தாய் தந்தையரை போல ஸ்ரீவாஸ் தாக்கூரை நினைச்சிட்டு இருக்காங்க. மகாபிரபுக்கு அவ்வளவு பிரியமான சகாக்கள் ஒருவர், அவர் நாரதமுனி பரம பக்தர், அவரு அவரு கையில நீ அடி வாங்கியிருக்கே, என்ன பாக்கியம் பண்ண, எனக்கு கிடைக்கல அது, அந்த அறை என் மேல விழுந்திருக்கணும். பிரதாப் ருத்ரர் என்ன சொல்றாரு மந்திரி கிட்ட, உன்னை உன் மேல் விழுந்த அறை என் மேல் விழுந்திருக்க வேண்டும், அப்ப நான் செய்த பாக்கியம், அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. திரும்பி பிரதாப் ருத்ரா தன் நிலையை கண்டு வருத்தப்படு, பாருங்க எப்ப ஏற்பட்ட பாக்கியம், பக்தர் கையில அடி வாங்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படு. மகாபுடைய தரிசனம் கிடைக்கல, பக்தர் கையில அடி வாங்குற பாக்கியம் கிடைக்கல, அவ்வளவு துர்பாக்கியசாலி என்ன. ஏ மந்திரி, நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க, ஸ்ரீவாசாவுடைய தாமரை கரங்கள் உன் மேல பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப ரத யாத்திரை எல்லாம் நடந்தது, ரத யாத்திரை நடந்துட்டு இருக்கும் போது மகாபிரபு நடனம் ஆடி ஆடி அப்படி களைச்சு போய் அங்க ஜெகநாத் வல்லப கார்டன் அந்த தோட்டத்துல வந்து அப்படி மகாபிரபு சைனம் பண்ணிருக்காரு. இப்போ பக்தர்கள் எல்லாம் சொன்னாங்க, இதுதான் சரியான நேரம், நீங்க போங்க, இதுதான் சரியான நேரம், இப்போ போய் மகாபிரபுக்கு சேவை பண்ணுங்க, ஆனால் இந்த ராஜ உடையில போகாது, இதெல்லாம் கரட்டிட்டு சாதாரண உடையில போய் மகாபிரபுக்கு சேவை பண்ணுங்க. இவர் என்ன பண்ணாரு, பிரதாப் ருத்ரா என்னோட ராஜ உடையில தூக்கி போட்டு ஆபரணம் எல்லாம் தூக்கி போட்டு சாதாரண வஸ்திரம் கட்டிக்கிட்டு மகாபிரபுட்டு போனார். பாதத்துல அவர் தாமரை பாதம் பக்கத்துல உட்காந்துட்டு அந்த பாதங்களை அமுத்தி விடுற, அமுத்தி விடும் போது அவர் கோபிகா கீதை பாடுறார், கோபிகளுடைய பாடல் கேட்ட உடனே மகாபிரபு கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க யாரு, நீங்க இந்த உலகத்துக்கே மங்களம் தர்றவரு. மகாபிரபு என்ன பண்ணாரு, எழுந்து பிரதாப் ருத்ரர தோளோடு தூக்கி கட்டி அணைச்சுக்கிட்டு, பிரதாப் ருத்ரனுடைய தோளோடு கட்டி அணைச்சு, நீங்க யாரு நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துக்கே நன்மை செஞ்சிருக்கீங்க, இந்த உலகத்துக்கே மங்களம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி, பூரிடா பூரிடான்னு சொல்லி மகாபிரபு அவர் கட்டி தழுவிட்டு
கேக்குறாரு, நீங்க யாரு சொல்லுங்க, நீங்க யாரு? இவர் இப்படியா சொன்னாரு, ஐ ஆம் தி கிரேட் எம்பரர் பிரதாப் ருத்ரா, அப்படி சொல்லல. பகவானே, நான் யாரு? நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன், கடைநிலையான ஊழியர். நான் உங்களுடைய கடைநிலையான சேவகன். மகாபிரபு தெரியும் அது பிரதாப் ருத்ரர் தான், ஆனா அவர் எவ்வளவு பணிவான ஒரு பக்தர். அந்த பதவியோ செல்வமோ எதுவுமே அவரை பாதிக்கல, அவருக்கு அதெல்லாம் சொத்தா தெரியல. எனக்கு சொத்து எது? மகாபுருடைய சங்கம், மகாபுருடைய கருணை, பக்தர்கள் சங்கம் தான் எனக்கு சொத்து, அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படி அவரு என்ன பண்ணாங்க, மகாபிரபு தான் அவருடைய கருணை தான் வேணும், பக்தி தான் எனக்கு சொத்து, வேற எதுவும் வேணாம். அவருடைய பக்தி தான் இந்த உலகத்துக்கு காமிச்சாரு மகாபிரபு. அவர் சொல்லல போய் நான் மகாபிரபுட்ட, நான் தான் பிரதாப் ருத்ரா, ஒரிசாவுடைய கிங்கு சக்கரவர்த்தி, நான் மகாபிரபு வீட்டுக்கு போன, நீ வந்து வீட்டுக்கு போலன். அப்பயும் பார்க்க தரிசனம் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா மகாபிரபுக்கு நன்றாக தெரியும், இவர் ஒரு தூய பக்தர், இந்த பக்தருடைய குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இவர் எவ்வளவு பொறுமையானவர், எவ்வளவு சகிப்புத்தன்மை. நான் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட எவ்வளவு காத்து நின்றார். எப்போ மகாபிரபு பிரதாப் ருத்ரர் மேல திருப்தி அடைஞ்சாரு? தான் ஒரு மன்னன் என்றும் பாராமல், தான் ஒரு மன்னன் என்றும் பாராமல் ஜெகநாதர் ரதம் தெருவில் வரும்போது துடப்பம் எடுத்து தெருக்கூட்டின ராஜாங்கிற வேஷம் நான் கலந்து, இந்த பூரிக்கு யாரு ராஜா? இந்த உலகத்துக்கு அவர்தான் ஜெகநாதன், ஜெகத்துக்கே மாஸ்டர் ஜெகநாதன், அவர்தான் உண்மையான ராஜா, நான் அவர் சேவகன். இந்த பூரிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு, மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி அவர். அந்த பகவான் தேர்ல வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தொடப்பு எடுத்து தெரு கூட்டின. அது மகாபிரபு கவர்ந்தது. மகாபிரபு எது கவர்ந்தது? பிரதாபுருத்தரின் பணிவும் எளிமையும் தான் கவர்ந்தது, அவருடைய செல்வமோ பதவியோ அதை அவர் கவர்ந்தது. அது மாறாக ஆன்மீகத்துக்கு தடையா தான் இருக்கு. ஆனா பிரதாபுருத்தர் ராஜா தன் கடமைக்காக தான் மன்னரா இருந்தாரே தவிர, அவருடைய எண்ணம் சிந்தனை புத்தி எல்லாம் மகாபிரபுக்கு எப்படி சேவை பண்றது, அவர் எப்படி திருப்திப்படுத்துறது, அவரது பக்தர்களை எப்படி திருப்திப்படுத்துறது, அந்த பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்றது. அதனால தங்கம் செல்வம் இதெல்லாம் ஆபத்தானதுதான், ஆனா அதே சமயத்துல அதை வெறுமனே துறப்பதை காட்டிலும் அதை கிருஷ்ணனுடைய சேவைக்கு பயன்படுத்தினா நம்ம பாதிப்படையும். கலியினுடைய ஆதிக்கம் தங்கத்தில் இருக்கு, களி இப்போ அதுலதான் உட்கார்ந்துருக்கு. அப்போ தங்கம் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்துடும், மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தகாதோடு சூதாட்டம் எல்லாமே வந்துடும். ஆனா அதே தங்கத்தை நாம் முறையா கையாண்டால் எப்படின்னா, ஒரு அழகான உதாரணம் பிரபுபா சொல்லுவார், கத்தி இருக்கு இல்லையா, கத்தி கத்திரிக்கோல் எல்லாம் டாக்டர் கையிலையும் கிடைக்கிருக்கு. ஒரு டாக்டரும் கத்தி வச்சிருக்காரு, கத்திரிக்கோல் வச்சிருக்காரு, ஆப்ரேஷன் பண்றாரு, என் கையிலையும் கிடைக்கும், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு இல்லையா. ஒரு கொலகாரன் கையில கத்தி கரைச்சதுன்னா, ஒரு கொள்ளக்காரன் கொலகாரன் கையில கத்தி கரைச்சு, ஏய் எல்லாத்தையும் இருக்கிறதுல கழட்டு, உன்னை உருகி கொத்திடுவேன், கொன்னுடுவேன் அப்படின்னு அது பயமுறுத்து. அதே கத்தி ஒரு டாக்டர் கையில போனா ஒரு உயிரை காப்பாத்து. அந்த மாதிரி செல்வம் கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தப்படும் போது, தங்கம் ஆபரணங்கள் செல்வம் எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தும் போது அங்க கலியோடைய தாக்கம் இருக்கு. மாறாக நம் தேவைக்காக பயன்படுத்தினா மாட்டேன், இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ கான்சியஸ்னஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும், உணர்வு மட்டும்தான் மாறும். அதனால செயற்கையான துறவை கிருஷ்ணா அனுமதிக்கும் இல்லை. நான் ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு நான் காட்டுக்கு போயிடுறேன், அது இப்போ நடக்கவும் செய்யாது. கலியுகத்தில் அது சாத்தியமும் இல்லை. நீ கலியுகத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் வந்து, எனக்கு வந்து இவ்வளவு கோடி செல்வம் இருக்கு, இவ்வளவு கோடி பணம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து போயிடுறேன் அப்படிலாம் யாரும் இல்லை. நீங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்க்க முடியாது. அது ஒரு காலத்துல இருந்தாங்க, ஒரு காலத்துல தன் ராஜ்யம் சொத்து பதவி எல்லாம் விட்டு காட்டுக்கு போனவன் இருக்காங்க. இன்னைக்கு சாகும்போது கூட பதவியில தான் சாகணும்னு நினைக்கிறான், அப்படிதான் இருக்கான். இனி எவ்வளவு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம், எவ்வளவு நகைகளை பதுக்கி வைக்கலாம், எவ்வளவு பணங்களை பதுக்கி வைக்கலாம், ஏன்னா கலியோட ராஜ்யம் நடக்கு, கலியோட ராஜ்யம். அப்போ இந்த தாக்கத்திலிருந்து நான் விடுபட வேண்டுமானால், பிரதாபருத்ரர் போன்ற மன்னருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நம்மகிட்ட என்ன இருக்கோ, ரொம்ப வசதியா இருக்கா, அது கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தலாம். பாதிதா இருக்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். ஒண்ணுமே இல்லையா, உடலால மனதால வார்த்தையால செய்யலாம். காயேன வாச்சா மனசேந்திரியா, காயா வாச்சா மனசா, உடலால வார்த்தையால செயலால
பெரிய செல்வந்தனா இருந்தா என் செல்வத்தை பூரா கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கலாமே. பிரதாபத்து ராஜா தன் செல்வத்தை அனைத்து மகாபுரு சேவைக்காக அர்ப்பணிக்க தயாரா இருந்தார். இல்லைங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு ஏழை. ஓகே, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட ஒரு வாழைப்பழம் தான் இருக்கு, அதுக்கு சிறு கொடுக்கலாம். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரஜதி ததகம் பக்தி உபகதம் அஸ்நாமி பிரியாதாத்மனா. எனக்கு அன்போடு பக்தியோடு யாரையும் ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா நான் எடுத்துட்டுருக்கேன். வசதி இருந்தா எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணலாம். ஒண்ணும் இல்லையா, என்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆஃபர் பண்ணலாம். இலை நீர் பழம் எல்லாம் எல்லா பக்கமும் கிடைக்குது. அப்போ நான் ஆஃபர் பண்ண நான் வந்து நான் செயற்கையா துறக்கல, செயற்கையா துறப்பதை காட்டிலும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிப்பது எவ்வளவு மேல, அதுதான் உன்னதமானது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணலாம், தன்ற உள்ளத கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தினா அதனால ப்ராப்ளம் இருக்கு. என்னெல்லாம் இருக்கோ அதை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தினா அங்க கலியினுடைய தாக்கம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த லேப்டாப் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், மொபைல் போன் யூஸ் பண்றோம், இதெல்லாம் கலியினுடைய வளர்ச்சி தான். இதை நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலன்னு எனக்கு ஆபத்து. இதை நான் கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலைன்னா இமீடியட்டா அடுத்த நிமிஷத்து மாயாக்காக தான் பயன்படுத்தி, மாயாவோட சேவை. இதுல சினிமா பாக்குறது, வேண்டாத விஷயங்களை பாக்குறது, பொழுது போக்குறது, விளையாடுறது. இதே நாம் வந்து கிருஷ்ணருக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சத்சங்கத்தை பகிர்ந்துக்கலாம், ஒருத்தருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலையும் வந்து கோயிலுக்கு வர முடியாதவங்க, கோயிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க, எங்க வீட்டிலேருந்து கோயில் 10 கிலோமீட்டர் தூரமா இருக்கு, அப்போ தினமும் கோயிலுக்கு போக முடியல, அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளங்களை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி ஹேண்டில் பண்றோம்னு தான் எதுவுமே கிருஷ்ணருக்காக பயன்படுத்தப்படும் போது அது நன்மை தரக்கூடியதாகும். எப்ப கிருஷ்ணரை மறந்துட்டு பயன்படுத்துறோமோ அது வந்து தீமை தருவதும் கலியினுடைய சேவைக்காக தான் இருக்கு. அப்போ நான் வந்து கலிக்கு சேவை பண்ண போறேன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போறதா கேள்வி. என்கிட்ட உள்ளதை வச்சு நான் கலி புருஷனுக்கு சேவை பண்ணணுமா பரம புருஷனுக்கு சேவை பண்ணுமா? நான் எதுக்கு யாருக்கு சேவை பண்ணணும்? நான் கலி புருஷனுக்கு சேவை பண்ணணுமா பரம புருஷனுக்கு சேவை பண்ணணும்? பரம புருஷனுக்கு சேவை பண்ணா விடுதலை அடைவேன், கலி புருஷனுக்கு சேவை பண்ணா கட்டுண்ட வாழ்க்கையில மேலும் மேலும் இவ்வளவுதான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்.